வந்தாச்சு, உங்க அஜய் பொற்கோ பொற்கோ வந்தாச்சு, எந்த படத்தோட ரிவியூட வந்திருக்காங்க அப்படித்தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க. கல்யாணத்தை பண்ணிப்பார், வீட்டை கட்டிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க, எதுக்குமா தேவையில்லாத பழமொழியெல்லாம் அதான் போட்டு திருமணம் படத்தை பத்தின ரிவியூ தானே அப்படின்னு நீங்க சொல்றதை எனக்கு கேட்டு போச்சு. கண்டிப்பா இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் திருமணம். படத்தோட கேஸ்ட் அண்ட் க்ரூ ஃபர்ஸ்ட் பாத்துருவோம். படத்தோட டைரக்டர் நம்ம சேரன் சார் தான், ஆட்டோகிராஃப் சேரன் அப்படி சொன்னோடனே எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் படத்தோட சினிமோட்டோகிராஃபர் யார் அப்படின்னா ராஜேஷ் யாதவ். படத்தோட மியூசிக் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தார்த் விபின். ஓகே, படத்தில் யாருங்க கேஸ்ட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய கேஸ்ட்டு, சேரன், சுகன்யா மேம், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தம்பி ராமையா, எம் எஸ் பாஸ்கர் சார், இவங்க எல்லாம் நடிச்சிருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் தாண்டி வந்துட்டீங்க அப்படின்னா உமாபதி ராமையா, காவ்யா, சுரேஷ், இந்த பக்கம் மனோபாலா, ஜெயபிரகாஷ், பாலசரவணன், இந்த மாதிரி நிறைய பேர் படத்துல செம்ம அட்டகாசம் பண்ணியிருக்காங்க. ஓகே, படத்து கேஸ்ட் குரூப் பார்த்தாச்சு, கதை என்னம்மா அப்படின்னா அதான் டைட்டிலே சொல்லிட்டேனே, திருமணம் சொல்லிட்டேன். திருமணம், ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் திருமணம் நடக்க போகுது. இந்த திருமணத்துக்கு நடுவில் நடக்கிற சண்டைகள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், லவ், இது எல்லாத்தையும் காட்டுறது தான் இந்த படம். படத்தை எப்படி ஒரே வழியில் சொல்லிட்டல, சேரன் சார் கேட்டார்னா அழுவாரு, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு 2 மணி நேரம் 40 நிமிஷம் படம் எடுத்துருக்கேன், நீ என்னன்னா இப்படி படத்தை சொல்லிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக படத்தில் வந்து சுகன்யா மேம் வந்து மாப்பிள்ளையோட அக்கா, சேரன் சார் வந்து பொண்ணோட அண்ணா. இதுக்கப்புறம் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில், ஹீரோ ஹீரோயினுக்கு நடுவில் ஒரு லவ். ஹீரோ வந்து அலோஃபம் ஆர்ஜேவாக இருக்காரு, ஹீரோயின் ஒரு இடத்துல வேலை செய்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கான லவ் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, அந்த லவ்வை வீட்டில் ஒத்துக்கிறாங்களா, அதுக்கப்புறம் ஒத்துக்கிட்ட பிறகு திருமணம் எப்படி ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நம்மலாம் கல்யாணம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவோம் அப்படின்னா பெரிய மண்டபமாக பார்க்கணும், நான் ஈவினிங் வந்து மாப்பிள்ளை அழைப்பு, இந்த வண்டியில் தான் வரணும், யானையில் வரக்கூடாது, குதிரையில் வரணும், இந்த மாதிரிலாம் சொல்லுவோம். அதுக்கப்புறம் உள்ளே வந்தவொடனே ஓப்பனிங்கில் சண்டை மேலே வச்சிடணும், அதுக்கப்புறம் இங்கே வெல்கம் ட்ரிங்க் கொடுத்தணும், அப்படி உள்ளே போனோடனே ஸ்டேஜில் டெக்கரேஷன் ஒரு 4-5 லட்சம் செலவு பண்ணும். அப்புறம் சாப்பாடு பார்த்தீங்கன்னா பஃபே தான் இருக்கணும், அதில் இந்த ஐட்டம்லாம் இருக்கணும். இப்படி தான் இப்போ கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் அப்போலாம் கல்யாணத்துக்கு என்ன மாதிரி செலவுகள் பண்ணாங்க, ஒரு அழகான ஒரு வீட்டில் எல்லா குடும்பமும் சூழ்ந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி முறுக்கு, சீரை, எல்லடகா, லட்டு இதெல்லாம் செஞ்சு எப்படி திருமணம் பண்ணாங்க, ஏன் இப்போ அதெல்லாம் மறந்துட்டோம் இப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பத்திரிக்கை போடுறதுல ஆரம்பிச்சு, இப்போ பத்திரிக்கை வந்து டிசைன் டிசைனாக டெய்ரி மில்க் சாக்லேட் மாதிரி வைக்கலாமா, இது மாதிரி வைக்கலாமா, அது மாதிரி வைக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறோம். முன்னாடிலாம் அந்த மஞ்சள் பத்திரிக்கை இருந்துச்சு, பத்திரிக்கைக்கே எவ்வளோ செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம், இந்த மாதிரி ஒரு நாள் கூத்துக்காக இவ்வளோ செலவு தேவையா இப்படின்னு சேரன் சார் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக பேசுகிறாரு. நமக்கே கோவம் வருது, அட போங்கப்பா, இப்படிலாம் கல்யாணம் பண்ணாதான் கல்யாணம், இன்னும் மஞ்சள் பத்திரிக்கையெல்லாம் பார்த்தா நமக்கு கோவம் வருதுல்ல, அதனால் மஞ்சள் பத்திரிக்கைலாம் ஒத்துக்க முடியாது அப்படின்னு சேரன் சாரை பார்த்து நம்மளுக்கு கோவம் வருது. இதே மாதிரி தான் சுகன்யா மேம்க்கு கோவம் வருது, கோவம் வந்து தம்பியை அவங்க தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களா இல்லையா, இதான் செகண்ட் ஆஃப். ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் அப்படி விறுவிறுப்பாக வந்தாலும் செகண்ட் ஆஃப் வந்து ஒரு 10-15 மினிட்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக போகுது, சாங்கு எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாக போகுது. அதுக்கப்புறம் முடிவில் வந்து அப்படியே விறுவிறுப்பை கொண்டு வந்து முடிச்சிருக்காங்க. ரெண்டு பேரும் எப்படி செஞ்சாங்க, அப்புறம் எப்படி கல்யாணம் ஆச்சு, கல்யாணம் வந்து எந்த முறையில் நடந்துச்சு, இதெல்லாம் தான் கடைசி எண்டிங். இதை கண்டிப்பாக நீங்கள் போய் தியேட்டரில் பார்த்தா தான் வந்து புரியும், எல்லாரோட வாழ்க்கையும் அதில் இருக்கும். ஏன்னா கல்யாணம் பண்ணிக்கிட்ட எல்லாரோட வாழ்க்கையும் இல்லை, கல்யாணம் பண்ணி வச்சுருப்போம், அண்ணனுக்கோ தம்பிக்கோ தங்கச்சிக்கோ இல்லை நம்மளோட பொண்ணுக்கோ அந்த மாதிரி பையனுக்கோ இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சுருப்போம், இல்லை கல்யாணத்தை பார்த்துருப்போம், அப்போ தெரியும் அவங்களோட கஷ்டம். அந்த கஷ்டத்தை தான் இதில் காமிச்சிருக்காங்க. எப்படி அழகாக ஒரு கல்யாணத்தை பண்ணுறது செலவு இல்லாமல் அப்படின்றத இதில் அழகாக சேரன் சார் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக எல்லோரும் தியேட்டரில் போய் இந்த படத்தை பாருங்கள். படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்தில் பாசிட்டிவ்ஸ் நிறையவே இருக்குது, சேரன் சார் இருக்காரு, சுகன்யா மேம் இருக்காங்க, தம்பி ராமையாவோட காமெடியெலாம் சான்ஸ் இல்லை. இந்த பக்கம் எம் எஸ் பாஸ்கர் வந்து ஓம் சிவாய நமஹ இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்காரு படம் ஃபுல்லாக, அதனால் அவரோட காமெடியும் வந்து அழகாகவே எடுபட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். படத்துக்கு இன்னும் பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாங்கே அவங்க லவ்வை வந்து வீட்டில் எப்படி ப்ரொபோஸ் சொல்கிறாங்க அப்படின்னா சாங் மூலியமாகவே சொல்கிறாங்க, இவங்க பாடி இவங்க வீட்டுக்கு சொல்கிறாங்க, அவர் பாடி அவங்க வீட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்றது தன்னோட லவ். அது வந்து ரொம்ப அழகாவே இருக்கு பாக்கிறதுக்கு, வித்தியாசமான ஒரு லவ் வீட்டுல பயந்துட்டு ஐயோ அண்ணன் அடிப்பாரோ அம்மா அடிப்பாங்களோ இப்படி முயற்சிக்கிட்டு இல்லாம தெரியுமா போய் நான் இவங்களை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லாம இப்படி ஒரு பாட்டுல சொன்ன லவ் ரொம்பவே அழகா இருந்ததுன்னு சொல்லலாம். இது எல்லாமே படத்துக்கு பாசிட்டிவ். தம்பி ராமையாவோட காமெடி கண்டிப்பா ரொம்ப ரொம்ப பாசிட்டிவ். அதுக்கப்புறம் பாலசரவணன் இதுல ரொம்ப அழகா சரவணன் ரோல்ல பண்ணியிருக்காரு, அதுவுமே நல்ல பாசிட்டிவா இருந்தது. படத்தோட நெகட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா
கதை வந்து ஒரு லாங்கா இருந்த மாதிரி, ஷார்ட்டா முடியாம ரொம்ப பெருசா இருந்த மாதிரி இருந்துச்சு. அது ஒரு நெகட்டிவா இருந்தது. அதுக்கப்புறம் ஸ்டார்டிங்லாம் வந்து சேரன் சார் ரொம்ப வெறப்பா காமிச்சாங்க, திடீர்னு அப்படியே கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நெகட்டிவ் வந்தது. செகண்ட் ஹாஃப்ல வந்த ஒரு சாங் வந்து தேவையா அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால இதுவும் ஒரு நெகட்டிவா இருந்தது. மெயினா வந்து கொஞ்சம் லென்த்தா இருக்கிறதா நெகட்டிவா இருந்துச்சு. மற்றபடி ப்ரொடியூசருக்கு தான் ஃபர்ஸ்ட் படமா, கண்டிப்பா வந்து அவரு போட்ட பணத்தை எடுத்துருவாரு அப்படின்னு தான் நினைக்கிறேன். படத்தை தியேட்டர்ல போய் தாராளமா ஃபேமிலியோட உட்காந்து அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பியோட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த படம் தன்னோட தங்கைக்கோ இல்ல தம்பிக்கோ இல்லைன்னா அக்காவுக்கோ கல்யாணம் பண்ணி வச்சிருப்பீங்க, அவங்களுக்கு இந்த படம் சமர்ப்பணம். இந்த ரிவியூல இருந்து இப்போதைக்கு டாடா பை பை சொல்றது உங்க அஜய் பொர்க்கோ. மறுபடியும் அடுத்த ரிவியூல உங்களை வந்து சந்திக்கிறேன். டாடா பபாய்.